சேமியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக சேமியா உப்புமா செய்வோம் இல்லைனா சேமியா பாயசம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான சேமியா முட்டை புலாவ் இதை எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா முட்டை புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப் சேமியா அதில் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த சேமியா வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும். புலாவ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சேமியாவை நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வறுக்கணும். கடையில் உங்களுக்கு வறுத்த சேமியாவும் கிடைக்கும், அந்த மாதிரி கிடச்சதுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேமியாவை நான் நெய்யில் வறுத்துருக்கேன், நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்த பிறகு எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது போட்டு லேசாக வறுத்து, அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு, 1 கேரட் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் பட்டாணி, இதை போட்டு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது 1 கப் சேமியாக்கு நான் 1¼ கப் தண்ணி ஊற்றுறேன். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு கடாயை மூடிட்டு காய்கறியை 1-5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ வறுத்த சேமியாவை கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு சேமியா முழுசாக வேகிற வரைக்கும் கடாயை மூடி வச்சுருங்க. சேமியா அருமையாக வந்திருக்கு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து 1 கப்பில் 4 முட்டை உடச்சி போட்டு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணணும். அடுத்து 1 pan கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அடித்து முட்டையை பேனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டை பொரியல் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த முட்டையை சேமியாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான சேமியா முட்டை புலாவ் தயாராக இருக்குது. ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சேமியா முட்டை புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் பசங்களுக்கு சாயங்காலம் பசிக்கும் போது நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு தரலாம், இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்குமே இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு தரலாம். இதுக்கு வந்து ஏதாவது தொட்டுக்க தரணும்னு எதுவும் அவசியம் இல்லை, அது அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Friends.